அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்களில் 24 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டது சமூக நீதிக்கான மைல்கல் என்று பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பொதுவாக பழனி எடுத்துக்கொண்டால் எங்கள் வசந்தான் இருந்தது தண்டாயுதபாணி சுவாமி மீண்டும் அது வந்து வர வேண்டும் என்கின்ற ஒரு நிலையிலே வருங்காலத்திலே அனைத்து பிரிவினரும் அனைத்து ஜாதியினரும் நல்ல முறையிலே திறமையாக இருக்கக்கூடியவர்கள் அந்த திருமேனி தேண்டி வழிபாடு செய்வதற்கு நாங்கள் வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறோம். தமிழக அரசுக்கும் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அதை சார்ந்த அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டு தெரிவித்து கொண்டோம். மேலும் நல்ல செய்திகள் நல்ல ஒரு சிறப்பான செயல்பாடுகளை செய்துவிட்ட ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்வர் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு ஞான திண்டாயுதபாணி அருளும் போகர் புலிப்பாண்டிய பேராட்டலும் நிறைவாக கிடைத்து இன்னும் பல திட்டங்களை அவர் கொண்டு வந்து இந்த நாட்டிற்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ஆசீர்வதித்து வாழ்த்துகிறோம். வாழ்த்துக்கள். அதாவது மனித நேயத்தோடு பார்க்க போனால் எல்லாருமே நாம் எல்லாருமே ஒரே உடன்பிறப்புகள் தான். அப்படிங்கிற நேரத்தில் யாரையும் பாரபட்சம் இல்லாமல் நடத்துறது தான் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. அந்த அரசாங்கத்தினுடைய கடமையை வந்து இந்த அரசு செயல்படுத்துதுன்னா பெரிய பெரிய தலைவர்கள் பெரியார் அண்ணா இவங்க வழியில் கலைஞர் இவங்க வழியிலெல்லாம் கரெக்டாக நடத்தணும்னு நினச்சாங்க. அது இதுவரைக்கும் நடக்கலை. நம்முடைய தமிழக முதல்வர் அதை ஒரு நல்லதாக நடத்தி கட்டுறாரு. அதற்கு நாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். நம்ம தமிழக முதலமைச்சர் இது அறிவித்தபடி கோவிலில் வந்து அர்ச்சனை பண்ணுறது முன்னாடி சமூக ஒரு சமூகத்தில் மட்டும்தான் செய்யலான்னு தான் இருந்தது. இப்போ எல்லாருக்கும் சமமாக எல்லோரும் செய்யலாம், யாரும் எந்த ஜாதிக்காரம் வந்து பண்ணலாம் அப்படின்றது ஒரு வரவேற்கிற விஷயம் தான் அவர் நம்ம தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறது. அது வரவேற்கக்கூடிய விஷயந்தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அவங்கவுங்க ஜாதி மட்டும் அவங்கவுங்க மட்டும் பண்ணுறதா இருந்தது. அது ரொம்ப வழிபாடாக இருந்தது. இப்போ முதல்வர் பண்ணுற இதனால நல்ல ஒரு விஷயத்தினால இப்போ எல்லோரும் யார் யார் எந்த கோயிலில் எப்படி பூஜை அர்ச்சனை பண்ணுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறதா இருக்குது. எல்லா தொழிலுமே எல்லா சமூகத்தினருமே இருக்காங்க. இதில் மட்டும் இல்லாமல் இருந்தது. அப்போ இதுலேயே வந்துட்டு எந்த மத வேறுபாடு இல்லாமல் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப சந்தோஷமானது, வரவேற்க தக்கதாக இருக்குது. அனைத்து ஜாதியினர் சொல்லும் போதே குடும்பத்தில் இன்னார் தான் பூஜை பண்ணணும் இல்லை, எல்லாருமே பூஜை பண்ணலாம்னு சொல்லும் போதே மிகப்பெரிய உயர்வுக்கு கொண்டாந்துட்டாரு. அதுவே மிகப்பெரிய சிறப்பு. அவர் நம்மளை மட்டும் இல்லை எல்லா மக்களையும் வெற்றிக்கு கொண்டாந்துருக்காரு. அது வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டம் மிகவும் வரவேற்கத்தக்கதாகும். இது கோவில்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு எதிர்காலத்தில் வழிவகுக்கும். அதே போல தமிழில் அர்ச்சனை செய்யலாம் என்ற திட்டமும் மிகவும் சிறந்ததாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.